அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைத்த காரியம் கூட இனி வெற்றிகரமாக நடந்து முடியும். நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், அது வெற்றிகரமாக நடக்கணும், நீங்க நினைத்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும், எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அது விலகி நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு கை கூடும். இந்த பதிவுல நாம எண்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நாம பார்த்திருக்கோம். 555, 666, 777 அப்படின்னு நிறைய விதமான ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த, அதி அதிசயமான பலன்களை கொடுக்கக்கூடிய, நிறைய பேர் இந்த எண்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதனுடைய பலன் என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அந்த எண் என்ன அப்படின்னா 786. இந்த நம்பரை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேருக்கு யார ஞாபகம் வரும் அப்படின்னா, நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தான். இந்த ஒரு எண் இஸ்லாமிய மதத்துக்கு சார்ந்த ஒரு எண் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. இஸ்லாமியர்கள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் பர்டிகுலரா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய பைக்கா இருக்கட்டும், அவங்களுடைய காரா இருக்கட்டும், இல்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல கூட இந்த மாதிரியான எண்களை அவங்க பயன்படுத்தி நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த 786 அப்படின்ற இந்த நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய தந்திரம் என்ன, இதுல இருந்து எப்படி நாம நினைத்த காரியம் நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுப்போம். இந்த 786 அப்படின்ற இந்த நம்பருக்கு கிரகங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. கேது, சனி, சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுக்கும் இந்த 786 அப்படின்ற நம்பருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இப்போ இந்த ஒரு நம்பரை பயன்படுத்தி எப்படி நாம வாழ்க்கையில முன்னேறது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, 786 அப்படின்ற நம்பர், இந்த நம்பர்ல உங்களுக்கு ஏதாவது ரூபாய் நோட்டுகள் கிடைத்தது அப்படின்னா நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. பணத்தை ஈர்ப்பதுல இந்த 786 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு ரொம்பவே உதவியா இருக்குது. நம்ம பொதுவா ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறோம் இல்ல வாங்குறோம் அப்படின்னா கையில கொடுத்து தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம், வாங்கிப்போம். இப்ப சப்போஸ் உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கக்கூடிய நோட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் தான், நாட்டு மருந்து கடையில போங்க, ஒரிஜினல் புணுகு வாங்குங்க. ஒரிஜினல் புணுகு வாங்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நோட்டோட 4 மூலைகளிலும் தடவிட்டு அந்த நோட்டோட நடுமையத்துல உங்கள் பெயரோட முதல் எழுத்தை எழுதணும். சப்போஸ் உங்களுடைய பெயர் சந்தோஷ் அப்படின்னா சா அப்படின்ற வார்த்தைய நீங்க நடுமையத்துல எழுதணும். ஒரே ஒரு நோட்டு மட்டும் பண்ணாலே போதும், உங்ககிட்ட வர நோட்டெல்லாம் எல்லாமே அப்படியே பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு முறை பண்ணாலே போதும், ஒரே ஒரு நோட்டுக்கு பண்ணாலே போதும். சப்போஸ் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அந்த நோட்டு இருக்குது அப்படின்னா, அந்த நோட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மங்களகரமான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், அதாவது சுப காரியங்களுக்காக செலவு செய்யலாம். இல்ல அந்த நோட்ல உங்களுக்கு வந்து அதிகமா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது அப்படின்னா, ஒருத்தரோட பிறந்த நாளுக்கு கிஃப்ட் இருந்தா 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாய் இல்ல ஒரு 500 ரூபாய் ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். நீங்க சந்தோஷமா இருந்து செலவு செய்ய செய்ய அந்த பணம் உங்ககிட்ட திரும்ப வரும். யார் ஒருத்தர் ஒரு பணத்தை சந்தோஷமா செலவு செய்கிறாங்களோ, ஐயோ இந்த பணம் என் கைவிட்டு போகுது அப்படின்னு நினைக்காம, மிகப்பெரிய ஒரு பணக்காரன் போல இந்த காசு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறாங்களோ, அவங்க கிட்ட மட்டும்தான் பணம் திரும்ப திரும்ப வந்து சேரும். யார் ஒருத்தர் அழுதுகிட்டே ஐயோ பணம் என் கை விட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி செலவு பண்ணுறாங்களோ, அவங்க கிட்ட பணம் எப்போதுமே வரவே வராது. அதே மாதிரி இந்த பணம் வந்து உங்ககிட்ட தானாக வந்து சேரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையாவது சொல்லி வச்சு இந்த மாதிரி ஏதாவது ரூபாய் நோட்டு இருந்தது அப்படின்னா உடனே என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிலாம் பண்ணக்கூடாது. தானா உங்க கையில வந்து அந்த பணம் வந்து சேரும்படியாக இருக்கணும். இப்ப இன்னொரு மெத்தடை நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தடை நீங்க கூட சேர்ந்து ஒரு டிப்ஸா நீங்க எடுத்துக்கங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எலுமிச்சக்கனி. எலுமிச்சக்கனிய ராஜகனி, தேவகனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன விஷயம் சொல்றோமோ அதை தன்னுள்ள இழுத்து கொண்டு அந்த விஷயத்த பிரதிபலிக்கிறதுக்கு நமக்கு தேவையான எனர்ஜியும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை விளக்க வைக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. இப்போ எந்த ஒரு வடுவும் இல்லாத, எந்த ஒரு கரும்புலிகளும் இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பக்கம் 786 அப்படின்ற ஒரு நம்பரை எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை எழுதணும். அதாவது விரைவிலேயே திருமணம் நடக்கணும், பிடித்த இடத்தில் வேலை கிடைக்க வேணும், நல்ல சம்பளம் கிடைக்க வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்கணுமோ
அந்த விஷயத்த ஒரே ஒரு வரி வரா மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்ப இந்த எலுமிச்சை பழத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான தெய்வம், இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுடைய குலதெய்வத்தோட பாதத்துக்கு அடியில வச்சிருங்க. ஒரு நாள் இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும். இப்போ அந்த எலுமிச்சை பழத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேக்கோ இல்லை உங்களுடைய ஃபேன்ஸையோ நீங்க தினமும் எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வரலாம். கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூட பாப்பீங்க. சப்போஸ் இந்த பழம் வந்து அழுகி போகுது, ரொம்பவே காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நீங்க இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.